ஒரு செகண்டா. ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். என்னடா அப்படி மூச்சு அரைக்க அரைக்க பேசுகிறியே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம பார்க்க போகிற படம் அந்த மாதிரி படத்தோட ஆரம்பத்துலேருந்து அடுத்து என்னன்னு பரபரப்பாக்கி பிபி ஆக்கி இப்படி மூச்சு அரைக்க வச்சுட்டானுங்க. சரி, அது கிடக்குது, கழுத தட்டி விடுங்க. இப்போ நம்ம படத்தை பற்றி பார்த்துருவோமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2023 ரிலீஸ் ஆன த அப்பாயிண்ட்மெண்ட்ன்ற கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான் தீவிரவாதிகள்கிட்ட கொரியன் டூரிஸ்ட் 23 பேர் ஹாஸ்டேஜஸாக மாட்டிக்கிறாங்க. தீவிரவாதிகள்கிட்ட மாட்டிக்கிட்ட தான் நாட்டு மக்களை கொரியன் கவர்மெண்ட் மீட்டு எடுத்துச்சா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, உண்மையாக நடந்த ஆக்சுவல் ஈவெண்ட்ஸை தான் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க, மக்களை மீட்டு கொரியன் கெத்து காட்டுச்சா இல்லை வெத்தா போச்சான்றத படத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். படத்தை ஓப்பன் பண்ணா செப்டம்பர் 11, 2001 பின்லேடன் தலைமையிலான அல்கொய்தா அமைப்பு அமெரிக்காவில் இருக்க ட்வின் டவர் மேலே ஃப்ளைட்டை மோதி தாக்குதல் நடத்துச்சுல்ல. இதில் காண்டான அமெரிக்கா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் மேலே பதில் தாக்குதல் நடத்திருக்கு. இதில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக 38 நாடுகள் கைகோர்த்திருக்காங்க. அதில் சவுத் கொரியாவும் ஒரு நாடு. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நாட்டு மிலிட்டரி ஆளுங்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருக்கு. இப்படி ஒரு பலம் கொண்ட படையோட தாக்குதலை ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபான் தீவிரவாதிகளால தாக்கு பிடிக்க முடியல. சோ அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, ஆப்கானிஸ்தானுக்கு வர ஃபாரினர்ஸை தூக்குறது, இல்லைன்னா உடம்புல பாம்பை கறிட்டு போயிட்டு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வெடிக்க வைக்கிறதுன்னு இல்லாத சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷனை காட்டி முடிச்சதுமா அப்படியே சீனை கட் பண்ணா செப்டம்பர் 19, 2006 கொரியாவில இருந்து 23 பேர், எல்லாருமே சர்ச்சில் வேலை செய்கிறவங்க, இவங்களோட கிறிஸ்டியானிட்டி மதத்தை பரப்புறதுக்காக இவங்க நாட்டு கவர்மெண்ட் கிட்ட கூட சொல்லாம ஆப்கானிஸ்தானுக்கு கிளம்பி வராங்க. இங்கே இருக்க தாலிபான்ஸ் தான் எப்போன்னு பார்த்துட்டு இருக்கானுங்களே, இப்படி தொக்கா 23 பேர் மாட்டினா விட்டுருவானுங்களா? இவனுங்க வர பஸ்ஸை மறிச்சு உள்ளே போய் என்ன விஷயமாடா வந்தீங்கன்னு கேட்டால் மதத்தை பரப்புறதுக்காக வந்தேன்னு சொன்னால் கொன்று கொலை எடுத்துருவானுங்க. ஸோ உண்மையை சொல்லாமல் டூருக்கு வந்ததா 23 பேரும் போய் சொல்கிறானுங்க. சுற்றுலா வரத்துக்கு இங்கே என்ன நயன்தாராவோட நாட்டிய நிகழ்ச்சியாக நடக்குது, இதுவே ஒரு ரத்த பூமி, உங்களுக்கு என்ன டூர் கேட்குது, வாங்க அப்படின்னு தாலிபான் தீவிரவாதிகள் 23 பேரையும் ஹாஸ்டேஜஸாக கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. இங்கே சீனை கட் பண்ணால் இன்னொரு பக்கம் கொரியாவில் ஃபாரின் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது இல்லையா, வெளிநாட்டில் இன்பம் துன்பம் எது நடந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் பார்க்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்ல போஸ்டிங்கில் இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஆப்கானிஸ்தானில் தான் நாட்டு ஆளுங்க 23 பேரை கடத்திட்டாங்கன்னதும் இவருக்கு விளவலன்னு ஆயிடுது. எங்கே ஏதாவது ஒரு மீடியாவில் மதத்தை பரப்ப தான் இந்த 23 பேரும் போயிருக்காங்கன்னு தெரியாதனமாக சொல்லி தொலைஞ்சிட்டானுங்கன்னா அது அந்த 23 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோ தன்னோட டீம் ஆளுங்கள்கிட்ட எல்லா நியூஸ் சேனலுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, தீவிரவாதிகள்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த 23 பேரும் ஆப்கானிஸ்தானுக்கு சமூக சேவை செய்யறதுக்காக தான் போயிருக்காங்கன்ற நியூஸ் வரணும் அப்படின்ற ஆர்டரை போடுறாரு. அந்த பக்கம் ஆஸ்ட்ரேலியஸை பிடிச்சி வச்சிருக்க தாலிபான்ஸ் வேற, உங்கள் நாட்டு ஆளுங்க 23 பேரையும் உயிரோட விடணும்னா உங்கள் நாட்டு மிலிட்ரி இந்த நாட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும், அதோட ஆப்கானிஸ்தானில் காபுல் நகரத்தோட ஜெயிலில் இருக்க எங்கள் ஆளுங்களையும் ரிலீஸ் பண்ணி ஆகணும், இதெல்லாம் 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கலைன்னா எல்லா ஆஸ்ட்ரேஜஸையும் கொலை பண்ணிடுறதா அவனுங்க பகிரங்கமாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறானுங்க. பேட்டியை பார்த்த ஹீரோ தான் வாட்சில் 24 மணி நேரம்ன்ற டைமை செட் பண்ணிடுறாரு. அப்படியே இந்த பக்கமாக பாகிஸ்தான் ஜெயிலில் இருக்க கொரியன் நாட்டோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் ஒருத்தவரை காட்டுறாங்க. தான் நாட்டுக்காக ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்கு பாகிஸ்தானுக்கு போய் அவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு 3-4 மாசமா ஜெயிலே தான் இருக்காரு. இவரோட தேவை கொரியாவுக்கு தேவைப்படலைன்றதுனால இது வரைக்கும் அவரை ரிலீஸ் பண்ணி விடலை. ஆனால் இப்போ ஹாஸ்டேஜஸ் ஆப்கானிஸ்தானில் மாட்டிக்கிட்டாங்கல்ல, இதுக்கு முன்னாலேயே ஈராக் தீவிரவாதிகள் ஒரு கொரியன் ரிப்போர்ட்டரை கடத்தினப்போ அந்த பஞ்சாயத்தில் ஏஜென்ட் இருந்திருப்பாரு. ஸோ இவருக்கு அனுபவம் இருக்குன்றதுனால பாகிஸ்தான் ஜெயிலிருந்து இவரை ரிலீஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு கொரியன் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பக்கம் என்னடான்னா, தாலிபான்ஸோட டிமாண்டை பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு ஆப்கான் கவர்மெண்ட்டோட ஹெல்ப் வேணும் இல்லையா. ஸோ ஹெல்ப் கேட்கறதுக்காக ஹீரோ, கொரியன் நாட்டோட வைஸ் பிரசிடென்ட், இன்னும் சில பேர் கொரியாவிலேருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இறங்குறாங்க. இவங்க ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுமே பாகிஸ்தான்லேருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் வந்தார் இல்லையா, அவரோட பேரை நம்ம ஏஜென்ட்டுனே வச்சுப்போம். அவர் விறுவிறுன்னு ஹீரோ கிட்ட வந்து, ஜி நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஆள், இந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஸோ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாம் சரி வரும்னு எடுத்ததுமே ஏஜென்ட் ஒரு நக்கலாக பேசினதும், நல்லா பாரம்பரியப்பட்டு கொஞ்சம் மாதிரி இருக்க வாங்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு தான் நான் எதுவாக இருந்தாலும் பண்ணணுமா, பெரிய லாடு லம்போகினி அப்படின்னு ஹீரோ ஏஜென்ட்டை மதிக்காமல் கிளம்பிடுறாரு. போகிற வழியிலேயே வந்த ஏஜென்ட் யார் என்னன்றதை ஹீரோ, வைஸ் பிரசிடென்ட் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈராக் தீவிரவாதிகள் கொரியன் ரிப்போர்ட்டரை கடத்தின பஞ்சாயத்தில் ஏஜென்ட் இருந்திருக்காரு, ஆனால் ஒரு பையனும் இல்லை. கடைசியில் அந்த ஈராக் தீவிரவாதிகள் கொரியன் ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளினது தான் மிச்சம். ஸோ எடுத்த வேலையவே ஒழுங்காக முடியல, அதுக்குள்ளே இவரை அடுத்த வேலைக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு அப்படின்னு ஏஜென்ட்டை கலாய்ச்ச மேனிக்கு ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டரை நம்ம ஆளுங்க மீட் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. பூனை இலச்சா எலுக்கி கொண்டாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் கொரியாவிலேருந்து இறங்கி வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டாங்கன்னதும் ஆப்கான் மினிஸ்டரோட நடவடிக்கையை பார்க்கணுமே, ஏங்க உங்கள் ஆளுங்களை எங்ககிட்ட சொல்லாமல் அனுப்பி வைக்கிறீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்போம்ல, இப்போ பாருங்க இப்படி ஆயி போச்சு. சரி என்ன பண்ண முடியும், அவனுங்க தான் உங்க நாட்டு மிலிட்டரி ஆளுங்களை இங்க இருந்து போக சொன்னானுங்களே. எப்படியும் இந்த வருஷம் எண்டிங்ல போறதா இருந்தீங்க, கொஞ்சம் முன்னாலே போறீங்க அவ்வளவுதானே. பொட்டி படிக்க கறிட்டு கிளம்புற வேலையை பாருங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. இவர் சொன்ன மாதிரி தீவிரவாதிகள் சொன்னதுனால கொரியன் மிலிட்ரி இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அது கொரியாவுக்கு பெத்த அவமானம். ஸோ இது நடந்துடக்கூடாதுன்னு எங்கள் நாட்டு மிலிட்ரி உங்கள் நாட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு தான் நல்லது, நாங்கள் இங்கேயே கூட எங்கள் மிலிட்ரியை போட்டுடுறோம். இது இல்லாமல் உங்கள் நாட்டுக்கும் நிறையா பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் மிலிட்ரி அனுப்புறதை விட்டுட்டு தாலிபான்ஸ் ஜெயிலில் இருக்க அவங்களோட ஆளுங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டானுங்கள்ல, நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை பாருங்கன்னு ஹீரோ பேசின திறமையான பேச்சில் ஆப்கான் மினிஸ்டரும் இதை பண்ணுறதா ஒத்துக்கிறாரு. ஆனால் இவனுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. இவனுங்க ஒரு தாலி எடுத்த தனபாலுன்றது ஏஜென்ட்டுக்கு நல்லா தெரியும். ஸோ மீட்டிங் முடிஞ்சதும் ஹீரோவை மீட் பண்ண ஏஜென்ட்டு, இந்த நாட்டை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தவனும் தாலிபானுன்ற வார்த்தையை சொன்னாலே அவ்வளோ வெறியாவானுங்க. இப்படி மக்களோட எதிர்ப்பையும் மீறி ஆப்கான் கவர்மெண்ட் ஜெயிலில் இருக்க தாலிபான் ஆளுங்களை ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா உங்களை விட அடிமுட்டால் யாருமே கிடையாது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே ஆப்கான் மினிஸ்டரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. கொரியன் கவர்மெண்ட் கிட்ட சொன்ன மாதிரி ஜெயிலில் இருக்க தாலிபான் தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு இவர் சொல்லுவாருன்னு பார்த்தா அடிச்சாம் பாருங்க ஆள் அந்தர் பெல்ட்டி. ஜெயிலில் இருக்க கைதிகளை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி இது வரைக்கும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை, பட் ஆஸ்ட்ரேஜஸை சேஃப்டியாக காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம் இப்படின்னு இவங்கள்ட்ட ஒன்று சொல்லிட்டு மக்கள் முன்னால் மாற்றி சொல்கிறாரு. தாலிபான்ஸ் கொடுத்த டைம் வேற முடியறதுக்கு இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ நேராக மினிஸ்டரை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிடுவோம்னு ஹீரோ, வைஸ் பிரசிடென்ட், இன்னும் ஒரு ஆள் காரில் போயிட்டு இருக்க. போகிற வழி முழுக்க டிராஃபிக்காக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்து பில்டிங் தான் மினிஸ்டரோட பில்டிங், ஸோ வாங்க நடைப்பயணமாகவே போயிடுவோம்னு ஹீரோ வைஸ் பிரசிடென்ட்டை கீழே இறங்க சொல்லிட்டு இவர் முன்னால் நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கார் ஹீரோவுக்கு முன்னால் வந்து நிற்கிது. காரில் இருந்து புர்காவை போட்டுக்கிட்டு யாரோ வந்து இறங்குறாங்க. சரி அது பொண்ணாக தான் இருக்கும்னு பார்த்தா கடைசியில் அது ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, அவனோட உடம்பு முழுக்க பாமையும் கட்டி வச்சிருக்கான். டேய் என்னடா பண்ண போறேன்னு ஹீரோ பதறதுக்கு முன்னாலேயே பைத்தியம் பாமை வெடிக்க வச்சிருது. நடந்த பாம்பிளாஸ்ட்ல ஹீரோன் வைஸ் பிரசிடென்ட் மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்களே நிறைய பேர் காயம் பண்ணிட்டாங்க. ஹீரோவுக்கு வேற லைட்டாக அடிபட்டுருது. தட்டு தடுமாறி ஹீரோ எழுந்துருச்சு நின்னதும் கொரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஹீரோவுக்கு கால் பண்ணி, தாலிபான்ஸ் கொடுத்த டைம்லைன் முடியறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் தாண்டா இருக்கு, ஏதாச்சும் பண்ணியா இல்லையா அப்படின்னு நிலமை புரியாமல் அந்தால அந்த பக்கம் இருந்துகிட்ட கத்துறாரு. தலை நமக்கு ஒரு வழியே இல்லை தலை, தாலிபான்ஸ் கேட்ட மாதிரி நம்ம மிலிட்ரி ஆளுங்களை இந்த நாட்டை விட்டு அனுப்பிடுங்க, அதை தவிர இப்போதைக்கு நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ தெளிவாக சொல்லவே கொரியன் மினிஸ்டரும் ஆப்கானில் இருக்க நம்ம நாட்டு மிலிட்ரியை திரும்ப நம்ம நாட்டுக்கே வர வைக்க போகிறதா ப்ரெஸ்ஸில் சொல்லிடுறாரு. இதை தாலிபான்ஸ் கேட்டிருப்பானுங்க போல, நம்ம வச்ச டிமாண்டை நிறைவேற்ற ஏதோ ஒன்று பண்ணுறானுங்கல்ல, இவனுங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் கொடுப்போம்னு அவனுங்களோட டிமாண்டை நிறைவேற்றுறதுக்கு கொரியன் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 24 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுக்குறானுங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே விறுவிறுன்னு கிளம்புன ஹீரோ நேராக ஆப்கான் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு, ஜி நீங்களாம் மனுஷன் தானா ஜி, 23 அப்பாவி மக்களோட உயிர் தாலிபான் கையில் இருக்கு, எங்ககிட்ட ஜெயிலில் இருக்க தாலிபான்ஸை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அப்படியே மாற்றி சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு ஹீரோ கத்துனதும், தம்புடோ ஜெயிலில் இருக்க தாலிபான்ஸை ரிலீஸ் பண்ணால் ஒவ்வொருத்தவனும் 1000 கொலை பண்ணுவான், உங்களுக்கு என்ன, ஜெயிலில் இருந்து நான் அவனுங்களை ரிலீஸ் பண்ணதும் நீங்கள் உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுவீங்க, காலம் முழுக்க தாலிபான்ஸ் கிட்ட யார் சண்டை போடுறது, நாங்கள் தான் சண்டை போடணும். நான் ஏற்கனவே உங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டேன், தாலிபான்ஸ் கேட்ட மாதிரி ஜெயிலில் இருக்க கைதிகளை ரிலீஸ் பண்ணலைனாலும் அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு, நீங்கள் ஏன் அதை கேட்க மாட்டீங்க அப்படின்னு மினிஸ்டர் ஹீரோவுக்கு புது ஷாக் ஒன்று கொடுக்குறாரு. இங்கே சீனை கட் பண்ண அந்த பக்கம் ஏஜென்ட் இருக்காருல்ல, அவர் இந்த ஊரில் தெருத்தெருவாக ஒரு ஆளை தேடி சுற்றிட்டு இருக்காரு. ஆள் நல்லா மதையான மிதிச்ச மாங்கொட்டை மாதிரி இருக்கான். ஏன் ஏஜென்ட் இவனை தேடி போறாருன்னா, ஆள் கொரியாவிலேருந்து ஆப்கானுக்கு கிளம்பி வந்து இந்த நாட்டை ஆள் மாதிரியே செட்டில் ஆகிட்டான். ஸோ இவனுக்கு இந்த நாட்டில் பேசுகிற அரபிக் லாங்குவேஜும் தெரியும், கொரியன் லாங்குவேஜும் தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு அரபிக் தெரியாது, போகிற இடத்துலலாம் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த ஊர் ஆளுங்க பேசுறது நமக்கு புரியணுன்றதுக்காகவும் நம்ம பேசுறத அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காகவும் ஏஜென்ட் இந்த ஆளை டிரான்ஸ்லேட்டராக வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் ஆப்கான் மினிஸ்டர் ஹீரோவுக்கு புதுசாக ஒரு ஆலோசனை கொடுத்தாருல்ல, அது என்னன்னா, தாலிபான்ஸ் கேட்ட மாதிரி ஜெயிலில் இருக்க கைதிகளை ரிலீஸ் பண்ணலைனாலும் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவனுங்களை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை ஏற்கனவே வைஸ் பிரசிடென்ட் கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் இதை பற்றி வாயவே திறக்கல. இப்போ வைஸ் பிரசிடென்ட் கிட்ட போன ஹீரோ, ஏங்க இந்த விஷயத்தை மறைச்சிங்க, நம்ம நாட்டு ஆளுங்களை காப்பாற்றணும்னா தீவிரவாதிகள் கேட்ட பணத்தை கூட கொடுத்துடலாமே அப்படின்னு கராமுரான்னு கத்துனதும், தம்பி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, நம்ம நாட்டு கவர்மெண்ட் தீவிரவாதிகள்கிட்ட இறங்கி போய் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா நீங்கள் எங்கள் நாட்டு ஆளுங்களை ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு பேரம் பேசணுமா, அது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், என்ன நடந்தாலும் சரி அது மட்டும் நடக்காதுன்னு வைஸ் பிரசிடென்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சரிடா இப்போ 23 ஆளுங்க மாறிட்டு இருக்காங்களே, அவங்களோட கதை என்னதான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, அதுக்கு கொரியன் கவர்மெண்ட் ஒரு வழியையும் கண்டுபிடிக்குது. ஆப்கானிஸ்தானில் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த சில ஆளுங்க, அதாவது நம்ம ஊரில் ராஜபரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஊரில் வாழையடி வாழையா மரியாதை நிமித்தமாக இருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த சில ஆளுங்க ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு ஆளுங்களை தாலிபான்ஸ் நெருங்கவே பயப்படுவானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமைப்பு என்ன சொன்னாலும் தாலிபான்ஸ் அப்படியே கேட்கறது தான் வழக்கம். ஸோ இந்த அமைப்பை பேசி கரெக்ட் பண்ணி இவங்க மூலயமாகவே தாலிபான்ஸ் கிட்ட இருந்து நம்மளால ரிலீஸ் பண்ண வச்சிடலாம்னு கொரியன் கவர்மெண்ட் ஒரு டிசிஷனை எடுக்குது. பட் கவர்மெண்ட் கோடு போட்டால் ஏஜென்ட் ரோடே போடுறாரு. இவங்க அந்த பிளானை போடுறதுக்கு முன்னாலேயே இந்த வழியில் போனால் தான் சரிப்பட்டு வரும்னு ஏஜென்ட் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அமைப்போட முக்கியமான லீடரையே சந்திச்சு பக்குவமாக பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோ பேச்சுவார்த்தைக்காக வராரு. ஹீரோவும் சரி ஏஜென்ட்டும் சரி ரெண்டு பேரோட எண்ணமுமே தாலிபான்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்க இவங்களால காப்பாற்றணுன்றது தானே. ஸோ எனக்கு முன்னால் நீ வந்த, உனக்கு பின்னால் நான் வந்தேன்னு ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கரடுமுரடான சந்தைகள் வந்தாலும் ரெண்டு பேரும் எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை சிறப்பாக முடிச்சிடுறாங்க. ஹாஸ்டேஜஸாக இருக்க 23 பேரும் இந்த நாட்டுக்கு சமூக சேவை செய்யறதுக்காக வந்தவங்க. அவங்கள தாலிபான்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிறது நியாயமே இல்லை. ஸோ கொஞ்சம் பேசி ரிலீஸ் பண்ண வைங்க ஐயா அப்படின்னு ஏஜென்ட் ராயல் ஃபேமிலி ஆள்கிட்ட கெஞ்சாத குறையா கேட்டதும் இவரும் சரிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க தான், பேசி ரிலீஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த சந்தோஷமான விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்ன ஏஜென்ட் ரெண்டு பேருமா சேர்ந்து குதூகலப்பட்டு இருக்கப்போ இந்த டைம்ல தான் சில ஸ்லீப்பர் செல் சில்மிஷ வேலையை பார்த்து விட்டுறானுங்க. கொரியாவில் இருக்க நியூஸ் சேனல்ஸ் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஹாஸ்டேஜஸ் 23 பேரும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு கிறிஸ்டியானிட்டி மதத்தை பரப்பதானே வந்தாங்க. இது அந்த 23 பேரை பிடிச்சிட்டு போன தாலிபான்ஸுக்கு கூட இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இவனுங்க பட்டிமன்றன்ற பேரில் இந்த விஷயத்தையே ஒரு டாப்பிக்காக வச்சு மதத்தை பரப்ப போய் மாட்டிக்கிட்டாங்களே. இது சரியா தவறான வேலை வெட்டி இல்லாமல் இவனுங்க ஒரு விவாதத்தை நடத்திட்டு இருக்க அப்படியே இந்த வீடியோவை ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு மீடியா சேனலை அரபிக் சப்டைட்டிலோட டெலிகாஸ்ட் பண்ணிடுது. எல்லாத்தையும் பேசி செட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா நம்ம ஆளுங்க. இந்த நியூஸை கேட்ட ராயல் ஃபேமிலி ஆளோ, ஏண்டா நாங்கள் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, எங்கள் கண்ட்ரியில் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு உங்கள் ஆளுங்க வந்திருக்கானுங்க, நீங்கள் என்னடா நான் அவனுங்க சமூக சேவை செய்கிறதுக்காக வந்தானுங்கன்னு சொல்லி என்னையே ஏமாத்துறீங்களா, இதுக்கு மேலெலாம் எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஒழுங்காக ஓடி போயிடுங்கன்னு போட்டடியில் இவர் உடச்சிட்றாரு. அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இது பத்தாதுன்னு தாலிபான்ஸ் கொடுத்த டைம்லைன் முடிஞ்சதுனால கொரியன் கவர்மெண்ட் இன்னும் அவங்களோட டிமாண்டை நிறைவேற்றலைல்ல. ஸோ அவனுங்கள்ட்ட மாறிட்டு இருந்த 23 ஹாஸ்டேஜஸில் ஒரு ஹாஸ்டேஜை கொலை பண்ணி மலைப்பகுதியில் போட்டு வச்சுருக்கானுங்க. இது நடந்துமே ஆப்கான் கவர்மெண்ட்டும் சரி கொரியன் கவர்மெண்ட்டும் சரி மக்கள் உயிரை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்படியே 5 நாள் கடந்து போயிடுது. திக்கு தசை தெரியாமல் கொரியன் கவர்மெண்ட் முழிச்சிட்டு இருக்கப்போ தாலிபான்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. வீடியோவில் பேசுறது 2 கொரியன் ஆளுங்க. தாலிபான்ஸ் 23 பேரை கடத்திட்டு போனாங்கல்ல, அதில் 2 பேர் தான் இவங்க. எடுத்ததும் தாலிபான்ஸ் எங்களை எதுவும் பண்ணலை, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு வாயால் சொல்கிறாங்க. ஆனால் கண்ணு மட்டும் வேர்க்குது. ஸோ இதுலேருந்தே தெரியுது கொரியன் கவர்மெண்ட் கிட்ட சிம்பத்தியை உருவாக்கணுன்றதுக்காக தாலிபான்ஸ் தான் இந்த 2 பேரையும் அப்படி பேச வைக்கிறாங்கன்னு. இந்த 2 பேரும் பேசி முடிச்சதும் தாலிபான் ஆளுங்களே இந்த வீடியோவில் பேசுகிறானுங்க. நல்லா ஒவ்வொருத்தவனும் கரித்துண்டில் வரைஞ்ச கடல் பூத மாதிரி இருந்துக்கிட்டு இவனுங்க பேசுகிற பேச்சை பார்க்கணுமே. ஹலோ கொரியன் கவர்மெண்ட், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த டைம்லைன் தாண்டி போய்கிட்டே இருக்கு, இப்படியே போச்சுன்னா மீதி இருக்கவங்கள உயிரோட பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடும், நாங்கள் பணத்தை எதிர்பார்க்கல, ஜெயிலில் இருக்க எங்களோட ஆளுங்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, இது இன்னும் 24 மணி நேரத்தில் நடக்கணும், அப்படி இல்லைனா எங்கள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க உங்கள் ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களையும் அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டே இருப்போம்ன்ற மிரட்டலை விட்டுட்டு அவனுங்க டெலிகாஸ்ட்டை முடிச்சிடுறானுங்க. இது முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு தனியாக இருந்த ஹீரோவை மீட் பண்ண ஏஜென்ட்டை, சார் நம்ம ஆப்கான் கவர்மெண்ட் மூலியமா தாலிபான்ஸ் கிட்ட பேரம் பேசணும்னு வைங்களேன், ஆப்கான் கவர்மெண்ட் அவனுங்களுக்கு ஃபேவராக என்ன பண்ண முடியும்னு தான் பார்ப்பானுங்க. ஸோ இந்த இடைத்தரகர்லாம் நமக்கு வேணாம், நம்மளே பேசாமல் தாலிபான்ஸ்கிட்ட போய் பேரம் பேசிடுவோம், உங்களுக்கு பயமாக இருந்தால் சொல்லுங்கள், நானே கூட போகிறேன், எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும்னு ஏஜென்ட் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனால் தீவிரவாதிகளோட ஒரு கொரிய நாள் சரிக்கு சமமாக உட்காந்து பேரம் பேசினா என்ன தருமா அர்த்தம், அவனுங்களுக்கு பயந்து நம்ம அவனுங்க முன்னால் மண்டி போட்டதா அர்த்தம், எந்த ஒரு நிலைமையிலையும் நான் அதை பண்ண மாட்டேன்னு ஏஜென்ட்டோட பிளானுக்கு ஒத்துழைக்காமல் ஹீரோ கிளம்பிடுறாரு. ஏஜென்ட்டுக்கா காண்டுனா காண்டு, அப்படி ஒரு காண்டு. இதுக்கு முன்னால் ஈராக் தீவிரவாதிகள் ஒரு கொரியன் ரிப்போர்ட்டரை பிடிச்சி வச்சிருந்தப்போ கூட ஏஜென்ட்டால் எதுவுமே பண்ண முடியலை. இவரோட கண்ணு முன்னாலேயே அந்த கொரியன் ரிப்போர்ட்டரை ஏஜென்ட் பயப்படணும், இவர் மூலயமா கொரியன் கவர்மெண்ட் பயப்படணுன்றதுக்காகவே சுட்டு கொலை பண்ணியிருக்கானுங்க. அப்போ தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியலை, இப்போவாச்சும் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இதுக்கும் விட மாட்டுறானுங்களே அப்படின்னு நடந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சுக்கிட்டு ஏஜென்ட் வெறியாயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு புரோக்கர் ஏஜென்ட்டை வந்து மீட் பண்ணுறாரு. வந்த புரோக்கர் பிரிட்டிஷ் கண்ட்ரியை சேர்ந்த ஆள். இவரோட வேலையே ஆப்கானிஸ்தானில் கிட்னாப்பிங் அந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னா உள்ளே புகுந்து 2 சைட் கிட்டையும் கமிஷன் வாங்கிட்டு பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறது தான். So, the broker is a hero. The hero is a broker. ஏனா இதுக்கு முன்னால தாலிபான் ஆளுங்க ஜெயில்ல இருந்து எங்களோட இந்த ஆளுங்கள தான் ரிலீஸ் பண்ணனும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தானுங்க. ஆனா இப்போ ஹீரோ கிட்ட வந்த broker நான் தாலிபான்ஸ் கிட்ட தெளிவா பேசிட்டேன். இதுக்கு முன்னால இந்த கைதிகளை ரிலீஸ் பண்ணனும்னு அவனுங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தானுங்கல்ல. இப்போ அவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ண வேணாமா? வேற சின்ன ஆளுங்கள ரிலீஸ் பண்ணா போதும்ன்ற லிஸ்ட் கொடுத்திருக்கானுங்க. இது ஒண்ணு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. ஜெயில்லயே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுக்கு பணத்தை கொடுத்து தாலிபான்ஸ் கேட்ட அந்த சின்ன தீவிரவாதிகளை எப்படி வெளியே கூட்டிட்டு வரணும்ன்றது எனக்கு தெரியும். நீங்க 2 மில்லியன் பணம் மட்டும் கொடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன்னு broker ஒரு டீல போடுறான். ஆனா ஹீரோ தெளிவா சொல்லிடுறாரு. broker பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவன்னு சொல்லிட்டான்ல. அவனோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க கிட்ட பணம் கொடுக்க முடியும்னு. பட் உள்ள போகுந்த ஏஜென்ட்டோ ஏங்க தாலிபான்ஸ் கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க இருக்கு. இதல பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இருக்கலாம் டைம் இல்லங்க அப்படினு ஹீரோ கிட்ட போராடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்த broker தாலிபான் ஆள் யாருக்கோ ஒருத்தவனுக்கு கால் பண்ணி அவங்க புடிச்சு வச்சிருக்க ஹாஸ்டேஜஸ்ல ஒரு ஆளையே ஃபோன்ல ஒரு நிமிஷம் பேச வைக்கிறான். இதுல இருந்தே ஹாஸ்டேஜஸை பிடிச்சி வச்சிருக்க தாலிபான்ஸ் கூட brokerக்கு லிங்க் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு இல்லையா. ஸோ இவன் கேட்ட பணத்தை கொடுக்கறதா ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. நைட்டோட நைட்டா 2 மில்லியன் காசை ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் அதை broker கிட்ட கொடுக்கறதுக்கு ஹீரோவும் ஏஜென்ட்டும் போறாங்க. ஏஜென்ட் பணம் இருக்க காருக்கு பக்கத்திலேயே கீழே நின்னுறாரு. ஹீரோ மட்டும் மேலே ஏறி போய் brokerரை மீட் பண்ணி இங்க பாருங்க ஜெயில்ல இருந்து அந்த கைதிகள் வெளியே வந்து எங்களோட ஆளுங்கள்கிட்ட சேர்ந்தா மட்டும்தான் நீங்க கேட்குற 2 மில்லியன் காசை கொடுக்கறதா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சுன்னு உடனே ஃபோன் எடுத்த broker யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ண ஜெயிலுக்கு வெளியவே ஹீரோவோட ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க கண்ணு முன்னாலேயே ஜெயிலில் இருந்து சில பேர் ரிலீஸும் ஆகுறாங்க. பரவாயில்லப்பா ஆள் உண்மையை தான் சொல்கிறான்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே தான் வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட்டை. என்னதான் ஹீரோ இவனை நம்பினாலும் இவனோட பேக்ரவுண்டை செக் பண்ண சொல்லி ஆல்ரெடி இவரோட ஆளுங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. அப்படி இந்த brokerரோட கண்ட்ரியில் இவனை பற்றி விசாரிச்சா நல்லா தாடி வச்ச தகப்பன் தவளை மாதிரியே இருக்கால broker இவன் ஒரு ஃப்ராடுகார பையன்னு தெரிய வருது. இப்படி தாலிபான்ஸ் யாரையாவது பிடிச்சிட்டு போயிட்டா அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை மட்டும் உசார் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மூலமா பிடிச்சிட்டு போன ஹாஸ்டேஜஸை ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பேச வச்சு ஆப்போசிட் பார்ட்டியை ஏமாற்றி பணம் பிடுங்கிறது தான் இவனோட வேலை. கொரியன் கவர்மெண்ட்டுக்கு இது தெரிஞ்சதுமே ஹீரோவுக்கு கால் பண்ணி உசார் பண்றாங்க. பட் ஹீரோவுக்கு முன்னாலேயே சுதாரிச்ச broker கன் பாயிண்ட்ல ஹீரோவை பிடிச்சிடறான். துப்பாக்கி முனையில ஹீரோ மாட்டிட்டு இருக்கிறதுனால கீழே நின்றுட்டு இருந்த ஏஜென்ட்டாலையும் எதுவும் பண்ண முடியல. ஏஜென்ட்டையும் ஹீரோவையும் அடிச்சு போட்டுட்டு பணம் இருக்க காரை எடுத்துக்கிட்டு இவனுங்க கிளம்பிடுறானுங்க. சரி விட்றா போனா போயிட்டு போறான் அப்படின்னு ஹீரோ ஏஜென்ட்டை தடுக்கிறாரு. ஆனா ஏஜென்ட் இங்க பார்த்தாரு பாருங்க ஒரு ஸ்மார்ட்டான வேலை. பணத்தை பேக்குக்குள்ள வைக்கும் போதே யாருக்கும் தெரியாம ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஜிபிஎஸ் டிவைஸை வச்சு கார் எங்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வழியில வந்தவனை வாண்டடா அடிச்சு அவனோட பைக்கை பிடுங்கி நல்லா 350ல கிழின்னு கிழிச்சு brokerரோட காருக்குள்ளேயே குதிச்ச ஏஜென்ட் உள்ள இருந்த broker உட்பட அவனோட ஆளுங்க எல்லாரையும் அந்தல் சிந்தலாக்கி இவங்க கிட்ட இருந்து அவங்க பிடிங்கிட்டு போன பணத்தை திரும்ப எடுத்துட்டு வந்து அதை ஹீரோ கிட்டேயே ஒப்படைச்சிடுறாரு. சரி இந்த broker ஒருத்தவன் தான் சீட்டிங் சிறுவண்டா இருப்பான்னு பார்த்தா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதும் ஏகப்பட்ட ஃபேக்கான ஃபோன் கால்ஸ் இவங்களோட ஆஃபீஸ்க்கு வருது. நான் தான் தாலிபான் லீடர் பேசுகிறேன், நான் தாலிபான் கமாண்டர் பேசுகிறேன், எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கண்ட மணிக்கு கால் பண்ணி கலாய்க்கிறானுங்க. கிட்டத்தட்ட வர ஃபோன் எல்லாமே ஃபேக்கான ஃபோன் கால் தான் அப்படின்னு கொரியன் கவர்மெண்ட் முடிவே எடுத்துருது. அந்த டைம் பார்த்து நான் தாலிபான் கமாண்டர் பேசுகிறேன்னு ஒரு ஃபோன் வருது. முன்னாடி மாதிரியே யாருமே அதை நம்பலை. ஸோ இவங்களை நம்ப வைக்கணுன்றதுக்காகவே பிடிச்சி வச்சிருக்க ஹாஸ்டேஜஸ்லேயே ஒரு ஆளை தாலிபான் கமாண்டர் பேச வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது உண்மையான தாலிபான் ஆள் தான் பேசுறான்னு. தாலிபான் ஆளுங்க தான் இவங்க மேலே கொலவெறியில் இருக்கானுங்கல்ல. அவனுங்க சொன்ன டிமாண்டை இன்னும் கொரியன் கவர்மெண்ட் நிறைவேற்றலன்னு. ஸோ இப்போ இவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் எங்களோட டிமாண்டை நிறைவேற்ற எதுவும் பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அப்போதானே உங்களுக்கு பயம் வரும். ஸோ இதை கேளுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே தாலிபான் ஆளுங்க பிடிச்சி வச்சிருக்க ஹாஸ்டேஜஸில் ஒரு ஆளை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. போக போக தாலிபான்ஸோட நடவடிக்கை ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு ஆப்கான் கவர்மெண்ட் கிட்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கொரியன் மினிஸ்டரையே ஆப்கானிஸ்தானுக்கு வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியும் 2 உயிர் அனாமத்தா போச்சு. நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்ற வேதனையில தன்னோட இயலாமையை நினைச்சு ரூமுக்குள்ள போன ஹீரோ தன்னைத்தானே ரொம்ப நேரமா திட்டிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் கண்ண முழிச்சா ஹீரோவுக்கு ஆந்த வேலை ஒரு ஷாக்கு வந்து சேருது. ஹீரோ கிட்ட வந்த ஏஜென்ட் ஏங்க நேத்து தான் கொரியன் மினிஸ்டர் வந்து இறங்கினாரு, காலையில என்னடானா தாலிபான்ஸ் இருக்க இடத்த மிலிட்ரி ஆளுங்க அட்டாக் பண்ண போறதா சொல்றாங்க, என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு ஏஜென்ட் சொன்னதை கேட்டதும் பரபரப்பான ஹீரோ மினிஸ்டர்கிட்டயே போயிட்டு நியாயம் கேட்குறாரு. வேற என்னப்பா பண்ண முடியும், ஆப்கான் கவர்மெண்ட் கிட்ட நான் எவ்வளவோ பேசிட்டேன், ஜெயிலில் இருக்க தாலிபான் ஆளுங்களை ரிலீஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்குன்னு தீவிரவாதிகள்கிட்ட போயிட்டு கோழ மாதிரி ஆளுங்களை விட்டுன்னு கெஞ்சவா முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த தாக்குதலை விட்டால் வேற வழியே கிடையாதுன்னு மினிஸ்டர் அவர் பிடிச்ச புடியிலேயே இருக்காரு. ஹீரோவும் கத்துறாரு, கதர்றாரு, போராடுறாரு. இதனால நம்ம நாட்டு ஆளுங்களுக்கு கூட பாதிப்பு வருங்க, சொன்னா கேளுங்கன்னு. ஆனால் மினிஸ்டர் கடைசி வரைக்கும் கேட்காம இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பொட்டி பொடிக்கை கட்டிட்டு ஊருக்கு கிளம்பு அப்படின்னு ஹீரோவை ஊருக்கு பார்சல் பண்ண பார்க்குறாரு. வேற என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் சொல்லிட்டா அதானே பண்ணி ஆகணும். ஸோ ஊருக்கு கிளம்புவோம்னு ரூமில் ஹீரோ பேக் பண்ணிட்டு இருக்கப்போ டிவியில் ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. தாலிபான்ஸ்கிட்ட மாட்டிட்டு இருக்க ஆஸ்ட்ரேஜஸோட ஃபேமிலி ஆளுங்க எப்படியாவது அவங்கள்ட்ட மாட்டிட்டு இருக்க எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு ஊருக்கு போகணுன்ற எண்ணம் மாறிடுது. கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறமா கொரியன் பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக கால் பண்ண ஹீரோ பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி கிட்ட, எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் தாலிபான் லீடர்கிட்ட நேராக போய் பேரம் பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறமும் அவங்க ஒத்து வரலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், இப்போதைக்கு தாக்குதல் வேணாம்ன்ற கோரிக்கையை வைக்கிறாரு. பட் செக்ரட்டரியோ, தம்பி உன்னை ஊருக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, அந்த வேலையை பாரு, அங்க நடக்க வேண்டியதை மினிஸ்டர் பார்த்து பாருன்னு செக்ரட்டரி சொல்ல ஹீரோவோட கடைசி முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிருது. சரி ஊருக்கு போவோம் அப்படின்னு ரூம்ல இருந்து கிளம்பின ஹீரோ லிஃப்ட் வரைக்கும் வந்துடுறாரு. அப்போன்னு பார்த்து இவரோட ரூம்ல கண்டினியூவா ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. குடுகுடுன்னு ஓடி போன ஹீரோ ஃபோன் எடுத்து காதுல வச்சா அந்த பக்கம் பேசுறது யாருடான்னு பார்த்தா கொரியன் நாட்டோட பிரசிடென்ட். தலைமனா அவரை மாதிரி தான் இருக்கணும், வழவழா குழகுழான்லாம் பேசலை, நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்றதுக்கு காரணமும் சொல்லலை. ராஜா இது சரி வரும்னு உனக்கு தோணுச்சுன்னா தாராளமாக இதை பண்ணு, பட் தாலிபான்ஸ் கிட்ட போகிற உன்னோட உயிருக்கு கொரியன் கவர்மெண்ட்டால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஆனால் நீ சேஃப்டியாக திரும்ப வரணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன், போ தட்டி தூக்கிடுவான்னு தாலிபான்ஸோட லீடரை மீட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ஹீரோவுக்கு பர்மிஷனை கொடுத்துட்றாரு. அங்கே பேச போகிறப்போ டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா, எங்கே நம்ம ஆட்டோக்கார தம்பி, அதான் நல்லா பதப்படுத்தப்பட்ட பருப்பு சாதம் மாதிரியே இருப்பாப்பிள்ளையே டிரான்ஸ்லேட்டர், அந்த ஆள் இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஆப்கான்லேயே ஒரு ஜெயிலில் இருக்கான், அங்கே போன ஏஜென்ட் இங்கேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் பதிலுக்கு தாலிபான்ஸை மீட் பண்ண ஹீரோ போகிறாரு. நீ அவர் கூட டிரான்ஸ்லேட்டராக போகணும்னு சொன்னதும் இது என்ன கதையாக இருக்குது, சின்ன கொகையிலேருந்து தப்பிச்சு சிங்கத்தோட வாயில் மாட்டி விட்றீங்க, ஏன் உசுர பணையை வச்சுலாம் அங்கே போக முடியாதுன்னு டிரான்ஸ்லேட்டர் உறுதியாக நிற்கவே நீ வந்து தான் ஆகணும், இல்லைனா கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு எல்லா கேஸையும் உன் மேலே போட்டுருவன்னு அப்படி இப்படின்னு பயமுடுத்தி எப்படியோ டிரான்ஸ்லேட்டரை கூட கூப்பிட்டுக்கிட்டு தாலிபான்ஸ் எந்த ஸ்பாட்டை மீட்டிங் ஸ்பாட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு ஹீரோ, ஏஜென்ட், டிரான்ஸ்லேட்டர் இவங்களோட பாதுகாப்புக்காக மிலிட்ரி ஆளுங்களும் வராங்க. இவங்க வந்த கொஞ்ச நேரத்துலேயே தாலிபான்ஸ் 2 ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. பேரம் பேச வேண்டியதோ தாலிபானோட லீடர் கிட்ட, பட் இப்போ வந்திருக்கிறதோ எடுப்பு துடுப்பு. தாலிபான் லீடர் அவ்வளோ அசால்ட்டாக வெளியே வந்துட மாட்டார்ல, ஸோ இங்கே வந்து எடுப்புங்க. பேரம் பேசுறதுக்கு 2 ஆள் தான் வரணும், ஒன்று பேரம் பேச போகிற ஆள், இன்னொரு ஆள் டிரான்ஸ்லேட்டர். இவங்க 2 பேரை தவிர வேறு யாருக்குமே அனுமதி இல்லைன்னு ஹீரோவையும் டிரான்ஸ்லேட்டரையும் மட்டுமே தாலிபான்ஸ் அவங்களோட இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு லீடருக்கு முன்னால் உட்கார வைக்கிறாங்க. லீடர் ஹீரோவை பார்த்ததுமே, சொல்லுப்பா நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில், ஜெயிலிருந்து எங்கள் ஆளுங்களை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்க அதை டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுங்குது. ஏன்னா சுற்றி இருக்கவன் எல்லாம் கையில் AK-47 வச்சு சுற்றிட்டு இருக்கான், இருந்தாலும் பேச வந்துட்டாரு, பயத்தை தள்ளி வச்சுட்டு பேசி தானே ஆகணும். ஸோ ஒரு சின்ன நடுக்கத்தோடையே எடுத்து அடிச்சாரு பாருங்க ஹீரோ. ஆரம்பத்திலேயே நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் தாலிபான் லீடர் தான், நீங்கள் சொன்னால் எது வேணும்னா நடக்கும்ன்றதை நான் எப்படி நம்புறது, நான் கொரியன் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆளுன்றதை ப்ரூவ் பண்ண என்கிட்ட ஐடி கார்டு இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் தாலிபான் லீடருன்றதை ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறம் மீதியை பேசிப்போம்னு ஆரம்பத்திலேயே ஹீரோ லீடரை மடக்கவே, சரி நீ சொன்ன மாதிரி நான் ப்ரூவ் பண்ணுறேன், பட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, நீ ஏன் சொல்லு, சிறப்பாக பண்ணிடுவோம்னு லீடர் பதில சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஆஸ்ட்ரேஜஸ் மீதி பேர் இருக்காங்கல்ல, அதில் 3 பேரை ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க எங்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் நீங்கள் தாலிபான் லீடர் தான்றதை நான் ஒத்துக்கிறேன்னு ஹீரோ சொன்னதை கேட்டு, 3 பேரெல்லாம் பண்ண முடியாது, 2 பேரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் பதில சொல்லுன்னு படக்குன்னு ஹீரோவோட கோரிக்கைக்கு ஒத்துக்கிட்ட லீடர் 2 ஆஸ்ட்ரேஜஸை ரிலீஸ் பண்ணி ஹீரோவை எந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணாங்களோ அந்த இடத்துலயே இறக்கி விடுறாங்க. ஏஜென்ட் கையில் அந்த 2 ஆஸ்ட்ரேஜஸும் சேர்ந்துட்டாங்க. அவங்க பத்திரமா வந்துட்டாங்களா அப்படின்றத ஏஜென்ட் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டீல் படி ஆரம்பத்திலே லீடர் கேட்ட கேள்விக்கு இப்போ ஹீரோ பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. ஆனால் 2 ஆஸ்ட்ரேஜஸை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக 2 நிமிஷம் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருந்த டிரான்ஸ்லேட்டருக்கா அல்லு கிளம்புது, யோ ஏதாச்சும் பேசி தொலையா, சுற்றி இருக்கவெல்லாம் முரட்டு பையயா, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டானுங்க, ஒரு வேகத்தில் பொட்டுன்னு போட்டுருவானுங்க, ஸோ ஏதாச்சும் பேசி தொலைன்னு ஹீரோ கிட்ட கதறினதுக்கப்புறமா ஒரே வார்த்தையில் ஹீரோ கான்வர்சேஷனே முடிச்சிடுறாரு. நீங்கள் கேட்ட மாதிரி ஜெயிலில் இருக்க உங்கள் ஆளுங்களை ரிலீஸ் பண்ணவே முடியாது, அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு ஹீரோ சொன்னதும், ஓ அப்படியா, சரி எப்படி ரிலீஸ் பண்ண வைக்கணுன்றது எனக்கு தெரியும், நான் ஏன் ஸ்டைல்லேயே அதை பண்ணிக்கிறேன்னு பாக்கெட் ஆகிய கையில் எடுத்த லீடர் இவரோட ஆள் ஒருத்தவனை கான்டாக்ட் பண்ணி பிடிச்சி வச்சிருக்க ஆஸ்ட்ரேஜஸில் ஒரு பொண்ணை கொலை பண்ண சொல்லி சொல்கிறாரு. அவனும் அந்த பொண்ணோட தலையில் கண்ணை எடுத்துக்கிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் மானிட்டரில் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. கண்ணு முன்னால் தான் நாட்டு ஆளோட உயிர் போகிறத ஹீரோவால் ஏற்றுக்க முடியாதுல்ல, ஸோ அந்த ஆள் அந்த பொண்ணை சுடுறதுக்கு முன்னாலேயே, 1 நிமிஷம் இருங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ லீடர் ஆஃப் பண்ணதும் லீடரும் இருப்பா ஒரு நிமிஷம் ஏதோ பேசணுமா, நீ கொலை பண்ணாம கம்முனுறா அப்படின்னு சுடப் போனவன லீடர் நிறுத்திடுறாரு. ரிஸ்கான விஷயம்லாம் எடுக்க வேணாங்க, நான் என் நாட்டு கவர்மெண்ட் கிட்ட கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலான்னு லீடருக்கு முன்னாலேயே உட்காந்துட்டு இருந்த ஹீரோ கொரியன் கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேங்க, இவங்க ஜெயிலில் இருக்க கைதிகளை ரிலீஸ் பண்ணாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க, என்னங்க பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்டதும் கொரியன் மினிஸ்டர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, போன் கட் ஆனா அடுத்த செகண்ட் தாலிபான்ஸ் ஹீரோ ஹாஸ்டேஜஸ்ன்னு இருக்க இந்த இடத்துல மிசைல் தாக்குதலை நடத்த சொல்லி ஆர்டரை போட்டுடுறாரு. நடத்துற மிசைல் தாக்குதல்ல இடமே அதிருது. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஹாஸ்டேஜஸ் மட்டும் இல்ல தாலிபான் லீடரும் செத்துருவாரு. எதுக்காகங்க ஜெயில இருக்க கைதிகளுக்காக உங்க உசுரை நீங்க தியாகம் பண்றீங்க? பேசாம நான் சொல்றதை கேளுங்க, என் நாட்டு கவர்மெண்ட் கிட்ட பேசி நான் பணம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்றேன், பணத்தை வாங்கிக்கிட்டு இதோட நம்ம டீலை முடிச்சுக்கலாம்னு ஹீரோ அவரோட கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாரு. பணம்ன்ற வார்த்தையை எடுத்ததுமே இந்த கும்பலில் இருக்க ஒரு ஆள் ஹீரோவோட தலையில் கண்ணை வச்சு, யாரை பார்த்து பணம் வேணுமான்னு கேட்குற, நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டா இதெல்லாம் பண்ணுறோம், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு ட்ரிகரை அழுத்த போகிறான். ரெண்டு புல்லட்டும் இறங்குது. பட் புல்லட் இறங்குறது ஹீரோ மேலே இல்லை, ஹீரோ தலையில் எவன் கண்ணை வச்சானோ அவன் மேலே. சுட்டது யாருடான்னு பார்த்தா தாலிபான் லீடர். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்க்குறேன், நல்லா ஓய்வு பெற்ற ஒருசல் உயிரி மாதிரி இருந்துக்கிட்டு எகிரிக்கிட்டே இருக்க, இங்கே நீ லீடரா நான் லீடரா பேசிக்கிட்டு தானே இருக்கேன், டேய் அவனை வெளியே தூக்கிட்டு போங்க, அவன் மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாரும் வெளியே போங்கடான்னு ஹீரோவை தவிர இது எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு லீடர் ஹீரோ கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாரு. ஆட பாவத்தை, இதை முன்னாலேயே பண்ணியிருக்க வேண்டியதானே ஐயா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, சரி பணம் தரேன்னு சொன்னியே, ஒரு 50 மில்லியன் வாங்கி கொடு அப்படின்னு லீடர் பணத்தை வாங்க ஒத்துக்க, வாய்ப்பே இல்லை, இவனுங்க ஒரு கஞ்ச பசங்க அவ்வளோலாம் கொடுக்க மாட்டானுங்க, அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 20 மில்லியன் வாங்கி தரேன், ஹாஸ்டேஜஸையும் என்னையும் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ஹீரோ போட்ட டீலுக்கு வேறு வழியும் இல்லை ஆப்ஷனும் இல்லை. இப்படியே போனால் மிசைல் தாக்குதலில் லீடர் செத்து போயிடுவார். ஸோ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு ஹாஸ்டேஜஸையும் ஹீரோவையும் ரிலீஸ் பண்ண லீடர் அங்கேருந்து தப்பிச்சிடுறாப்புல. போகிறப்போ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயத்திலேயே போன ஹீரோ தாலிபான் கூட்டத்துக்குள்ளேயே புகுந்து லீடரையே மிரட்டி எதுக்காக போனாரோ அதை வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது! எப்படியோ ஹாஸ்டேஜஸை காப்பாற்றியாச்சு, அப்படியே ஊர் பக்கம் போயிடலாம்னு இவங்க பார்த்தா அங்கே தான் தாலிபான்ஸ் ஒரு செக்கை வைக்கிறானுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, நீங்கள் போயிடுவீங்க, அப்புறம் எங்கள் புறமண்டியிலே அடிப்பானுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்களில் யாராவது ஒரு ஆள் எங்கள் கூட இருந்து தான் ஆகணும், ஸோ டிரான்ஸ்லேட்டரை எங்கள் கூட வச்சுக்கிறோம்னு அந்த ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனுங்க ரீமூவ் பண்ணுறானுங்க. அதை பார்த்த ஹீரோ, நான் தானே பேரம் பேச வந்தேன், பேசாமல் நானே உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் டிரான்ஸ்லேட்டரை ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்ல பக்கத்தில் இருந்து இதை கேட்ட ஏஜென்ட்டு, ஹலோ எல்லா இடத்துலையும் நீங்களே ஹீரோ ஆகணும்னு நினைக்காதீங்க, பேரம் பேச வந்தீங்க, பேசி முடிச்சு ஹாஸ்டேஜஸை காப்பாற்றிட்டீங்கல்ல, அவங்கள ஊரில் போய் சேர்க்குற வழியே பாருங்க, நான் இவனுங்க கூட இருக்கேன், என்ன பண்ணிட போகிறானுங்க இவனுங்க, அதோட நான் வேற ஒரு ராசிக்கார பையன், ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு டிரான்ஸ்லேட்டரை காப்பாற்றி அனுப்பிட்டு ஏஜென்ட் தாலிபான்ஸ் கூடயே இருந்துடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ காப்பாற்றின ஹாஸ்டேஜஸ் எல்லாரையும் கொரியாவுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் 3 மாதம் கழிச்சு ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங்க்கு போயிட்டு இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. போகிற வழியில் யாரோ ஒரு ஆள் இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. யாருடான்னு பார்த்தா அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானில் நின்று பேசிகிட்டு இருக்கிறது ஏஜென்ட். நண்பா நீயா தாலிபான்ஸ்டருந்து தப்பிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோ ஒரு சந்தோஷம் கலந்த ஷாக்கோட கேட்டதும், நான் தான் அப்போவே உங்கள்கிட்ட சொன்னேனேங்க நான் ஒரு ராசிக்கார பையன்னு, அதெல்லாம் போட வேண்டிய அகாஜுகாவை போட்டு நேக்கா எஸ் ஆகிட்டேன், நான் மட்டும் இல்லை நல்லா அலையில் அடிச்சுட்டு வந்த 5ஆம் நம்பர் செருப்பு மாதிரியே இருப்பான் பாருங்க டிரான்ஸ்லேட்டர், அவனும் என் கூட தான் இருக்கான், 2 பேரும் ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கோம், உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கிறதா சொன்னோம்ல, அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே ஹீரோ நுழைஞ்சதும் பிரசிடென்ட் தலைமையில் ஒரு சீரியஸான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னால் இந்திய பெருங்கடலில் ஒரு கொரியன் ஷிப்பை கடற்கொள்ளையர்கள் ஹைஜாக் பண்ணிட்டாங்க போல, அதை மீட்டு எடுத்துகிட்டு வரணும்னு பிரசிடென்ட் பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோவோ, தாலிபனையே தலையிழா திருப்பி போட்டுட்டோம், கடல் கொள்ளையினா கவுத்து போடுறது அவ்வளோ பெரிய கஷ்டமா, தக்காளி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தோரணையிலேயே நம்மளை பார்த்து ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்க, அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, எப்படி பண்ணியிருக்கேன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.